வணக்கம் நண்பர்களே. 16 பெற்று பெருவாழ்வு, இது நம்ம எல்லாரும் நார்மலா சொல்ற ஒரு பழமொழி. ஒருத்தர் வாழ்த்தும் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்ற வாழ்த்துதான். இதுக்கு சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லான் இருக்கிறேன். ஒரு சின்ன ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வருது, அதை உங்ககிட்ட சொல்லலாம். வித்யாரம்பே விவாகச பிரவேச நிர்கமே ததா சங்கராமே சர்வ காரியேஷு விக்னதசிய நாஜயதே. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். வித்யாரம்பே விவாகசே பிரவேச நிர்கமே ததா சங்கராமே சர்வ காரியேஷு விக்னதசின ஜயதே. வித்யாரம்பம்னா படிப்பு ஆரம்பிக்கிறது, விவாகம்னா நம்ம வந்து கிரகஸ்தம் கல்யாணம் பண்ணி கிரகஸ்தத்துக்கு போறது. அதாவது பிரம்மச்சரியம், குழந்தையா இருக்கிறோம், குழந்தை பருவத்திலிருந்து பிரம்மச்சரியத்துக்கு போறோம், பிரம்மச்சரியத்திலிருந்து கிரகப்பிரஸ்தத்துக்கு போறோம். அதுதான் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டுடைய நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கணும், எந்த இடையூறும் இல்லா இருக்கணும். சர்வகாரியேஷு சகல காரியங்களும் விக்னம், விக்னம்னா இடையூறு, நா ஜெயத்தே இல்லாம இருக்கணும். இது எப்ப இல்லாம இருக்கும், யாருகிட்ட கேட்டா நமக்கு கிடைக்கும், அதுக்கு ஷோடாச நம நாமானிய படேச ஸ்ருதாபி சுருணியாதபி அப்படின்றாங்க. ஷோடாச நாமானி அப்படின்னா என்ன? ஷோடாசம்னா சான்ஸ்கிரிட்ல 16 பேர். 16 பேர்களை ஷோடாச நாமா அப்படின்னா 16 பெயர்கள், அதான் 16 பேர், ரைட்டா? எவன் படிக்கிறானோ, படேத் படிக்கிறானோ, அவனுக்கு சர்வ காரியங்களும் விக்னம் ஏற்படுவதில்லை. ஷோடாச நாமா 16 பெயர்களை நாம் சொல்லி அதை பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு எந்தவித சர்வ காரியங்களிலும் விக்னம், விக்னம்னா இடைஞ்சல் வருவதில்லை. இதுதான் வந்து இந்த விக்னேஷுடைய சிறப்பு. இந்த 16 நாமாக்களை படித்தாலும் சரி, கேட்டாலும் சரி, வித்யாரம்பம், விவாகம், பிரவேசம், நிர்கமம், சங்கராமம் முதலான அனைத்து காரியங்களும் விக்னம் உண்டாகாது. அது என்ன 16 பேர் விநாயகருக்கு? விக்னம் நம்போதே அதான் ஈஸ்வரன், விக்னத்தை போகக்கூடிய ஈஸ்வரன், விக்னேஸ்வரன் அப்படிதான் அவருக்கு அந்த பெயர் வந்துச்சு. அந்த 16 பேர் என்னென்ன? சுமுகர், ஏகதந்தர், கபிலர், கஜாகர்ணகர், லம்போதரர், விகடர், விக்னராஜர், விநாயகர், தூமகேது, கனாத்யஷர், பாலச்சந்திரர், கஜானனர், வக்ரதுண்டர், சூர்பகர்ணர், ஹேரம்பர், ஸ்கந்த பூர்வஜர் என்று 16 பெயர்கள். இந்த 16 பெயர்களை வந்து நம்ம வந்து பகவான்கிட்ட, விநாயகர்கிட்ட நம்ம உச்சரிச்சு நம்ம வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணும்போது எல்லா காரியங்களும் நமக்கு கைகூடும். இப்பதான் அந்த முதல்ல சொன்ன 3 வரியை நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். ஷோடசைஸ்தனாதி நாமாதிய படே சுருணையாதாபி வித்யாரம்பே விவேகசே பிரவேச நிர்கதமா சங்கராமே சர்வ காரியமேஷு விக்னேதஸ்ன ஜயதே. இப்ப புரியுதா? அந்த 16 பேர்களை சொல்லி நம்ம விநாயகர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது வித்யாரம்பத்திலிருந்து விவாகம் வரைக்கும் பிரவேசம் நிர்கமே ததா சங்கராமே சர்வ காரியேஷு எல்லா காரியங்களும் விக்னஸ்த ந ஜயதே, விக்னமே வராது. இந்த 16 நாமாக்களை சொல்லி விநாயகரை நமக்கு நாளைக்கு பூஜை பண்ணி நம்ம எல்லாரும் அந்த அருள் வாங்கி வாழ்க்கையில எந்த இடைஞ்சலும் இடையூறும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிங்க. நன்றி.